அட்டல் இன்குபேஷன் சென்டரில் லெட்ஸ் ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி துவக்கம். கோவை ஈச்சனாரி சாலையில் அமைந்துள்ள அட்டல் இன்குபேஷன் சென்டரில் லெட்ஸ் ஸ்டார்ட் அப் என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவையை சுற்றியுள்ள பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழில் முனைவர்கள், தொழில் முனைவோர் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் மிஷன் இயக்குநரான சிவராஜன், ராமநாதன் மற்றும் மென்பொருள் சேவை நிறுவனங்களின் தேசிய சங்கத்தின் துணை இயக்குநர் உதயசங்கர் மற்றும் தைரோ கேர்ஸின் நிறுவனர் டாக்டர் வேலுமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். ஐஏசியின் ரைசின் செயல்பாட்டை இயக்குநர் டாக்டர் நாகராஜன் வரவேற்புரையாற்றினார். ஐஏசி ரைசின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மதன் செந்தில் விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து சுற்றுச்சூழல் அமைப்பை ஆதரிக்க ஸ்டார்ட் அப் இந்தியா முதலீட்டு நிதி திட்டத்தின் கீழ் ஐஏசி ரைஸ் பெற்ற முதலீடு நிதி அறிவிப்பான ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து ஐஏசி ரைஸின் இந்த ஆண்டு 20 புதிய தொழில் முனைவோர்கள் தங்களின் ஸ்டார்ட் அப்புகளை அறிமுகப்படுத்தினர். இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இந்த புதுயுக தொழில் முனைவு அந்த சார்ந்து தான் சொல்ல முடியும். அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல ஐடியாவோடு இருந்ததுன்னா, இப்போ இந்த மாதிரியான இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது, தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு துறைனா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கலாம், நானோ டெக்னாலஜி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இன்குபேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஒரு ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணால் கூட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை அடுத்த லெவலில் கன்வெர்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் யாரும் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. அப்போது அதுக்கு வந்து நிறைய கிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த கிராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர்ஸ் மூலமாக தான் வருது. பிஸ்னஸ், டெக்னாலஜிஸ், எக்கானமி எல்லாம் க்ரோ ஆகணும்னா கவர்மெண்ட், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டஸ்ட்ரி மூணும் சேர்ந்தால் தான் முடியும். இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சைடு தெரியும், கவர்மெண்ட்டுக்கு இன்பிட்வீன் தெரியும், இண்டஸ்ட்ரீஸுக்கு அடுத்த சைடு தெரியும். நான் 27 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்பு என்டர்ப்ரனர்ஷிப்பு இல்லாத சமயத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 27 இயர்ஸ் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிட் பண்ணேன்னா ஒரு கான்ஃபிடென்ஸில். புதுசாக தொழில் முனைவர்களுக்கு பணத்தை தவிர வேறு என்னென்னலாம் தேவை இருக்கும், எதெல்லாம் இருந்ததுன்னா பிஸ்னஸ் வந்து சஸ்டைனபிள் க்ரோத் இருக்கும், எதெல்லாம் பண்ண ஸ்கேலபிள் ஆகி வேல்யூஷனில் பெட்டராக ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கும், அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கோயம்புத்தூர் இஸ் அன் என்டர்ப்ரனரல் சிட்டி ஈவன் இன் 1970s அண்ட் 80s. ஸோ என்னுடைய அபிப்பிராயப்படி கோயம்புத்தூர் வந்து நிறைய யூனிகார்ன்ஸ் இருக்கணுங்கிறது, அதுக்கு உண்டான எக்கோ சிஸ்டத்துக்குள்ள என்னுடைய கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காக ஐ ஆம் ப்ரெசன்ட் டுடே ஹியர். அண்ட் இதுவே மற்ற இது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துக் கொள்வேன் என்பது என்னுடைய ஆசை.